எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைய வாக்குத்தத்தம் ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆம் பிரியமானவர்களே, பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. Sin brings death. 1 Corinthians 15:55 வாசித்து பாருங்கள். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? 56 மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். 57 நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னும் யாக்கோபு 1:15 வாசித்து பாருங்கள். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். முதலாவது நமக்குள் வருவது இச்சை. 1 Johannes 2:16 கண்களின் இச்சை. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கண்கள் மூலமாக தான் இச்சை வருகிறது. அந்த இச்சை உள்ளே வரும்பொழுது கண் குருடாகி விடுகிறது. கண் தான் சரீரத்திற்கே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. இந்த கண்களில் இருந்து வரும் வெளிச்சம்தான் சரீரத்தையே வெளிச்சத்தினால் நிரப்புகிறதாம். ஆனால் அந்த கண்களில் இச்சையின் பார்வை, கண்களின் மூலமாக இச்சை சரீரத்திற்குள் இறங்கும் பொழுது அது கூடவே இருள் வந்து விடுகிறது. இருள் நம்மை நிரப்பி விடுகிறது. சரீரமே இருள் அடைந்து போகிறது, செத்து போகிறது. எப்படி டயபெட்டிஸ் வரும் பொழுது அது இரத்தத்தை எல்லாம் இறுக்குகிறது, ஒவ்வொரு உறுப்பையும் இறுக்குகிறது, இரத்த ஓட்டத்தை அது நிறுத்துகிறது. ஆனால் கால் வெட்ட வேண்டிய நிலைமை, கண் தெரியாமல் போகிறது, இன்னும் கிட்னி செத்து போகிறது, லிவர் செத்து போகிறது, கடைசியில் இருதயமே நின்று போகிறது. அதே போல தான் பாவம். பாவம் உள்ளே வந்துருச்சுன்னா எல்லாம் இருளாகி விடுகிறது, மரணம் உள்ளே வந்து விடுகிறது, கண்களின் இச்சை. இன்னைக்கும் ஆண்டவரே, என் கண்களை பரிசுத்தமாய் காப்பாற்ற சாமி, என் கண்கள் மூலமாக இருள் வந்து எனக்கு மரணத்தை உண்டு ஆக்கிவிடக்கூடாது, என்னை காப்பாற்றும் என்று ஜபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய இரக்கம் வரும், இரக்கம் வரும். ஜீவனத்தின் பெருமை, ப்ரைட் ஆஃப் லைஃப், என்ன மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, தவறான விதத்திலே பணத்தின் மீது இச்சை, புகழின் மீது இச்சை, மற்றவர்கள் பொருளின் மீது இச்சை, அது இருளை கொண்டு வருகிறது, மாம்சத்தை சாகச் செய்கிறது. பாவம் நம்மை கொல்லுகிறது, மரணத்திற்குரியவர்களாக மாற்றுகிறது. ஆனால் இந்த நேரத்தில்தான் இயேசு நமக்கு கிருபை வரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை வாழ வைக்கும்படியாக, நித்திய ஜீவனை பெறும்படியாக அவருடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், சிந்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இப்பொழுதும் ஆண்டவனே, என்னை உமது இரத்தத்தினால் கழுவும் சுவாமி, உமது கிருபை வரத்தை எனக்கு தாரும், என் கண்களையும் மாம்சத்தையும் ஜீவனையும் காத்துக்கொள்ளும். உமக்குரியதாக நான் என் சரீரத்தையும் என் கண்களையும் என் வாழ்க்கையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? அப்பா, உமது கிருபை வரத்தை எங்களுக்கு தாரும், நீர் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உமது இரத்தத்தினால் கழுவும் சுத்திகரியும், உமது ஜீவனால் எங்களை நிரப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ.